வணக்கம். தேசிய செய்தி ஒலிபரப்புடன் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் லக்ஷி ஹரிஹரன். நான் இர்ஷா தேகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஜனநாயகமும் மனித உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக நெதர்லாந்து வெளிவிவகார அமைச்சர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பில் தெரிவிப்பு. இம்முறை ஜனாதிபதி தேர்தல் தபால் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் 31ஆம் தேதியும் நவம்பர் 1ஆம் தேதியும் இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. கடந்த பொதுத் தேர்தலின் போது ஹிஸ்புல்லாவின் குண்டர்களால் தமது கட்சிக்காரர்கள் தாக்கப்பட்ட வேளை பாதிக்கப்பட்ட மக்களுடன் தனது சந்திப்பு தொடர்பான ஒளிநாடாவை வைத்துக் கொண்டு பயங்கரவாதி சஹரானுடன் தன்னை தொடர்பு படுத்திய ஊடகங்கள் தொடர்பில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் கடும் கண்டனம். சஹரானுக்கு சம்பளம் வழங்கியமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்போவதாக பிரதியமைச்சர் நளின் பண்டார தெரிவிப்பு. திட்டமிட்டவாறு இம்மாதம் 31ஆம் தேதி பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் என்று பிரெக்ஸிட் செயலாளர் தெரிவிப்பு. அவையமது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகளில் உள்நாட்டுச் செய்திகள். பௌத்த மத வரலாற்றில் பல முக்கிய பணிகளை ஆற்றிய ஜனாதிபதியாக தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பௌத்த மக்களின் கௌரவத்திற்கு பாத்திரமாவார் என்று வித்யோதய பிரிவினாவின் பிரதம குரு சங்கைக்குரிய பலாங்கொட சோபித தேரர் தெரிவித்துள்ளார். பாணந்துறை கொரக்கான தர்மாசிரம விகாரையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெறிவித்தார். விகாரையில் நிர்மாணிக்கப்பட்ட அறநெறி பாடசாலைக்கான கட்டிடம் ஜனாதிபதியின் கலந்து கொள்ளலுடன் திறந்து வைக்கப்பட்டது. விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பௌத்த விகாரைகளின் அபிவிருத்திக்கு ஜனாதிபதி தலைமை தாங்கி பல வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதையும் வித்யோதய பிரிவினாவின் பிரதம குரு சங்கைக்குரிய பலாங்கொட சோபித தேரர் நினைவு கூர்ந்தார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் இலங்கையில் பின்தங்கிய பிரதேசங்களில் இருந்த விகாரைகளின் அபிவிருத்திக்கு ஜனாதிபதி பெருமுதவிகளை வழங்கியிருந்தார். தேசிய உரிமையாக திரிபீடகத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு வழங்க ஜனாதிபதி எடுத்த நடவடிக்கைகளையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். பௌத்த மத வரலாற்றில் அண்மை காலங்களில் பாரிய சேவையொன்றை ஆற்றியவராக ஜனாதிபதி வரலாற்றில் பதியப்படுவார். பௌத்த மதம் தொடர்பாக அதனை திரிவுபடுத்தி சிலர் மேற்கொள்ளும் பிரச்சாரங்களை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி எடுத்திருந்த நடவடிக்கை உன்னதமானது என்றும் சோபித தேரர் தெரிவித்தார். பிக்குமார்கள் உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்து மனித சுதந்திரத்தையும் உரிமைகளை மேம்படுத்தும் வகையில் இலங்கையில் ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநாட்ட எடுக்கப்பட்டுள்ள அறுப்பினருடன் கூடிய செயற்பாடுகளை நெதர்லாந்து வெளிவிவகார அமைச்சர் ஸ்டெஃபன் ஏப்ரஹாம் பிலோக் பாராட்டியுள்ளார். வென்றெடுத்த ஜனநாயக சுதந்திரத்தை பாதுகாக்கும் சவாலை இலங்கை மக்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்வார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் ஸ்டெஃபன் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. நெதர்லாந்து தொழில் முயற்சியாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக ஸ்டெஃபன் இந்த சந்திப்பின் போது தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை மேலும் பலப்படுத்தி பல்வேறு துறைகளில் உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இங்கு குறிப்பிட்டார். நெதர்லாந்து முதலீட்டுடன் இலங்கையில் நடைமுறையில் உள்ள பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டன. முக்கியஸ்தர்கள் பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். எந்தவொரு நபரினதோ அல்லது அரசியல் குழுவொன்றினதோ நிபந்தனைகளுக்கு அடிபணியாத சுயாதீன நபராக செயற்படுவதாகவும் தான் அடிபணிவது பொதுமக்களின் கருத்திற்கு மாத்திரமே என்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று யட்டினுவரவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அங்கு வருகை தந்த சஜித் பிரேமதாசவிற்கு பெரும் வரவேற்பு வழங்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கண்டி மாவட்ட அமைப்பாளரும் உடுநுவர பிரதேச சபையின் முன்னாள் தலைவருமான பந்துல செனவிரத்ன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாகாண சபை உறுப்பினராக இருந்த பந்துல கெமுனு பண்டார உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்கள் பலரும் அமைச்சர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கினார்கள்.
புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உரையாற்றுகையில், எதிர்வரும் 16ஆம் தேதி யட்டினுவர மக்களாகிய நீங்கள் சஜித் பிரேமதாசவை மேலதிக வாக்குகளால் வெற்றியடைய செய்வீர்கள். இன மத பேதமில்லாமல் அனைத்து வறிய மக்களுக்கும் சமூர்த்தி நிவாரணத்துடன் எனது தந்தையான ரணசிங்க பிரேமதாச நடைமுறைப்படுத்திய ஜனசவின திட்டத்தையும் நான் நடைமுறைப்படுத்துவேன். இலங்கை முழுவதிலும் உள்ள மக்கள் சஜித் பிரேமதாசவுக்கு அறுதி பெரும்பான்மை வாக்குகளை வழங்குவார்கள். 42 லட்சம் வரையான பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு சீருடை மாத்திரமல்ல, இரண்டு சீருடைகளை வழங்க நடவடிக்கை எடுப்பேன். மதிய உணவை வழங்கவும் நடவடிக்கை எடுப்பேன். பிரபுத்துவ குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடைக்கும் வரப்பிரசாதங்களை வறிய மக்களின் குடும்பங்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுப்பேன். அதற்கு ஏற்ற வகையில் பிரதேச செயலக பிரிவுகளில் தொழில்நுட்ப கல்லூரிகளை ஆரம்பிப்பேன். எமது நாட்டை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியடைய செய்ய நடவடிக்கை எடுப்பேன். இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மற்றொரு தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்று வெலிகமவில் இடம்பெற்றது. கோட்டாபே ராஜபக்ஷ மதிதுமாட ஹத்தன விதாயக ஜனாதிபதி துமாட ரட்ட ரக்கின நாயகாட. இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ச உரையாற்றுகையில், தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் அத்துறையுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் நான் கலந்துரையாடியுள்ளேன். தொழில்நுட்பத்தின் ஊடாக $1 பில்லியன் வருமானத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இதனை இலகுவாக 4 அல்லது 5 பில்லியன் அதிகரித்துக் கொள்ளலாம். இதற்காக பயிற்சி பெற்ற இளைஞர் யுவதிகளை நாம் உருவாக்க வேண்டும். கல்வி, பொதுத்தராதர, சாதாரண தரம், உயர்தரம் ஆகியவற்றில் சித்தியடைந்த இளைஞர் யுவதிகளை இத்துறையில் பயிற்றுவிப்பதன் மூலம் எங்களுக்கு அவர்களையும் நாட்டின் அபிவிருத்தியில் பங்காளிகளாக கலந்து கொள்ள செய்ய முடியும். இதன் மூலம் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைப்பதுடன் எமது பொருளாதாரமும் அபிவிருத்தி அடையும். இதற்கான நடவடிக்கைகளை நாம் ஆட்சிக்கு வந்ததை விரைவில் எடுப்போம். உயர்தரத்தில் சித்தியடையும் அனைவரும் பல்கலைக்கழக கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்போம். கல்வி, பொதுத்தராதர, சாதாரணதர பரீட்சையில் சித்தி அடையாத பல இளைஞர்கள் உள்ளனர். அவர்களுக்கு பல்வேறு துறைகளில் தொழில் பயிற்சிகளை வழங்கி தேர்ச்சி பெற்ற மனித வலுவாக அதனை மாற்றுவதன் மூலம் சிறந்த சம்பளத்தில் அவர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொள்ள முடியும். தொழில்நுட்பத் துறையில் சிறந்த தேர்ச்சி பெற்று உயர்ந்த சம்பளங்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெற முடியும். இதற்காக நாங்கள் மாவட்டங்கள் தோறும் தொழில் பயிற்சி நிலையங்களை ஆரம்பிக்க வேண்டும். ஏனைய நாடுகளில் இருந்து இது சம்பந்தமாக நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இவை இலகுவாக செய்யக்கூடியவை. நாங்கள் வாக்குறுதிகளை மாத்திரம் வழங்கவில்லை, வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி காண்பித்தவர்கள் என்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் மகளிர் மாநாடு கொழும்பு பொதுநூலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. எழுச்சி பெறும் பெண்களின் சக்தியும் அபிலாசைகளும் என்ற தொனிப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றுகையில், எமது சனத்தொகையில் 51% பெண்களாவர். ஆனால் தீர்மானங்களை எடுக்கும் முக்கிய செயற்பாட்டிலிருந்து அவர்கள் புறந்தள்ளப்பட்டுள்ளார்கள். பொருளாதார வீழ்ச்சி மற்றும் குற்ற செயல்கள் போன்றவற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் பெண்களாவர். எனவே பெண்களுக்கு வழங்க வேண்டிய வாழ்க்கை தரம், பாதுகாப்பு தொடர்பாக எமது நாட்டில் போதுமான கவனம் செலுத்தப்படுவதில்லை. கடந்த 10 வருடங்களை பின்னோக்கி பார்க்கும்போது இது வெளிப்படையாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலைமை தாங்கும் பெண் குடும்ப தலைவிகளுக்கு நட்ட வீடுகளை வழங்க முற்பட்ட போது ஏதோ புலிகளுக்கு பணம் வழங்குவதாக சிலர் கூக்குரலிட்டார்கள். நாட்டில் யுத்தத்தினால் கணவன்மாரை இழந்த பெண்களின் பிரச்சினை முக்கிய பிரச்சினையாக உள்ளது. இதனை நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. எனினும் இந்த பெண்கள் தொடர்பாக பிரச்சினைகள் தொடர்பில் எமது கட்சி தலையிட்டு அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கும். காணாமல் போன குடும்பங்களின் தாய்மார்கள் தமது பிள்ளைகளை அல்லது கணவன்மார்களை தேடி இன்னும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மனவேதனைகளை நாம் புரிந்து அவற்றுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும். அந்த பெண்களின் பிரச்சினைகள் தொடர்பில் எந்த ஒரு மேடைகளிலும் பேசப்படுவதில்லை, அதற்கான இடம் வழங்கப்படுவதில்லை. இது பெரிதும் கண்டிக்கத்தக்க விடயமாகும். எமது நாட்டு பெண்கள் மிகவும் பக்குவமானவர்கள், அனைத்து வேதனைகளையும் சுமந்து வாழ்பவர்கள். எனவே பெண்களை எழுச்சி பெற செய்வதற்கான பாரிய பொறுப்பு எமக்கு உள்ளது. இதனை அரசியல் மேடைகளூடாக வலியுறுத்தி வருகிறோம். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பெண்களை அனுப்பி வைக்கும் நாடாகவே இலங்கை பிரசித்தி பெற்றுள்ளது. இந்த நவீன அடிமைத்தனத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் தொடர்பான வழக்குகள் மூலம் பெண்களுக்கு
அநியாயம் கிடைக்கின்றதா? அந்த வழக்குகளை துரிதமாக்கி தீர்வு காண வேண்டும். எனவே எமது நாட்டில் பெண்களை வலுவூட்டுவதற்கான புதிய திட்டங்கள் தேவை. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான பொருளாதார வளர்ச்சியை பெண்களுக்காக நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். இதற்கு தேவையான கடன் வசதிகள், சந்தை வசதிகள், உத்தரவாதம் என்பவற்றை வழங்கும் பொருளாதார முறையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இது சம்பந்தமாக அரசாங்கம் தலையிட்டு செயற்பட வேண்டும். அதற்கான திட்டங்கள் எம்முடம் உண்டு என்று தெரிவித்தார். பொதுத் தேர்தலில் தோல்வியடைந்த ஹிஸ்புல்லாவின் குண்டர்களால் தமது கட்சிக்காரர்கள் தாக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக தான் காத்தாங்குடிக்கு சென்ற போது அந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு பகுதியாக அப்போது தனக்கு தெரிந்திராத ஜஹ்ரான் என்ற பயங்கரவாதி கலந்து கொண்டதை தன்னோடு தொடர்பு படுத்தி சில ஊடகங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டிருப்பது அபத்தமானதும் இழிவானதும் கண்டனத்துக்குரியதுமாகும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை பல லெத்ரினியல் ஊடகங்களில் என்னையும் ஜஹ்ரான் என்ற பயங்கரவாதியையும் சம்பந்தப்படுத்தி சில ஊடகங்கள் பழைய ஒரு வீடியோவை காட்சிப்படுத்தி அதனூடாக அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கின்றது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்த எத்தனித்திருக்கின்ற விஷயம் கண்டனத்துக்குரியது. மிக இழிவான ஒரு அரசியல் நடவடிக்கை என்று நான் இங்கு திட்டவட்டமாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். இதனுடைய பின்னணி என்ன என்பதை நான் தெளிவுபடுத்த வேண்டும். 2015 ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொண்டோம். இதிலே காத்தாங்குடியைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அவர்கள் தோல்வியடைந்தார்கள். இந்த பின்னணியிலே அன்று மஹிந்த ராஜபக்ஷ தரப்போடு இருந்து தோல்வியடைந்த அவர் தன்னுடைய ஆத்திரத்தை குண்டர்களை ஏவி எங்களுடைய கட்சிக்காரர்களை துன்புறுத்துகின்ற அடாவடித்தனத்தை அட்டகாசத்தை அவிழ்த்து விடுகின்ற மோசமான நடவடிக்கைகள் அங்கு அரங்கேறின. கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கு உடனடியாக காத்தாங்குடிக்கு போய் எங்களுடைய பாதிக்கப்பட்ட எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற நடவடிக்கையும் மேல் நடவடிக்கைகள் சம்பந்தமான விஷயங்களை கதைப்பதற்காகவும் நான் அங்கு போயிருந்த போது குழுமியிருந்த மக்களுக்கு மத்தியில் இந்த சஹரானும் புகுந்து வந்து அதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பார் என்பது இன்று எங்களுக்கு தெளிவாகிறது. பலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தன்னையும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நின்று ஒரு அரசியல் தலைவராகிய எனக்கும் அவரை அறிமுகம் செய்து வைக்கிற நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபட்டிருந்தால் அது எனக்கு தெரியாத ஒரு விஷயம். நான் அவரோடு சம்பந்தப்படாத ஒருவர். எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை. இதையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி பயங்கரவாதத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருப்பதாக காட்டுகின்ற விவகாரம் மிகவும் அபத்தமானது, இழிவானது, கண்டனத்துக்குரியது என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். சஹரானுக்கு சம்பளம் வழங்கியமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹெஹலியர் அம்புக்வெலவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்போவதாக பிரதி அமைச்சர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேர்தல் வழிநடத்தல் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். பிரதி அமைச்சர் நளின் பண்டார கருத்து வெளியிடுகையில் நாட்டிற்கு பொறுப்பு கூறும் கோட்டாபய என்று இன்று பத்திரிகைகளில் அறிவித்தல் ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தது. உங்களை போன்ற ஊடகவியலாளர்களுக்கு அவர் எவ்வாறு பொறுப்பு கூறினார் என்பதை நாம் யாவரும் அறிவோம். ஊடக நிறுவனங்கள் தமக்கு அடிபணியாவிட்டால் அவற்றை தீக்கிரையாக்கினார்கள். எவராவது ஊடகவியலாளர் ஒருவர் தமக்கு எதிராக செயற்பட்டால் அவர்களை கடத்தினார்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டார்கள். வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று அங்கு தமக்கு எதிரான பல கைதிகளை அரச பயங்கரவாதத்தின் ஊடாக சுட்டுக் கொண்டார்கள். தமக்கு எதிரான வழக்குகளில் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் அல்லது தாம் செய்த தவறுகளை அறிந்திருந்தவர்கள் அவ்வாறு சிறைச்சாலையில் கொலை செய்யப்பட்டார்கள். கொழும்பை அழகுபடுத்துவதாக கூறி கொழும்பில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர்களை கற்களால் அடித்து கொலை செய்தனர். இவ்வாறான பயங்கர நடவடிக்கைகளில் ஈடுபட்ட கோட்டாபய எதிர்காலத்திலும் இப்படித்தான் செயற்படுவர் என்பதை நாங்கள் புதிதாக கூற தேவையில்லை. தற்போது புதிய நாடகம் ஒன்றை நடிக்கிறார்கள். ஜஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கியவர்கள் அமைச்சர் ரவ் ஹக்கீம் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் ஜஹ்ரான் இருந்ததாக கூறி பல போலி கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஜஹ்ரானுக்கு பாலூட்டி வளர்த்தவர்கள் தான் இதற்கு முதலில் பொறுப்பு கூற வேண்டும். இதற்கு ரம்புக்வெல்லவை கைது செய்ய வேண்டும். அவரை தான் விசாரிக்க வேண்டும். சிஐடியினர் அதனை செய்வார்கள் என்று தெரிவித்தார். முன்னாள் பிரதி அமைச்சர் விக்டர் ஆண்டனி பெரேரா கருத்து வெளியிடுகையில் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எப்படி ஆட்சி செய்வது? இவர்களுக்கு எதிராக ஜெனீவாவில் பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. உலகின் பல நாடுகளுக்கு செல்ல முடியாதுள்ளது. இவர்கள் மீண்டும் மக்களை கஷ்டத்தில் போட பார்க்கிறார்கள். மஹிந்த ராஜபக்சவும் தயாசிரி ஜயசேகரவும் இணைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை புதைத்து விட்டார்கள். இவ்வாறு புதைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நாம் மீண்டும் மீட்சி பெற வைக்க வேண்டும். இதனை நாம் சஜித் பிரேமதாசவின் உதவியுடன் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான நம்பிக்கை உள்ளது. அதற்காகவே நாம் அவருக்கு தேர்தலில் ஆதரவு வழங்குகின்றோம் என்று தெரிவித்தார். தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து
19 ஆண்டுகள் ராஜபக்ஷ குடும்பத்தின் அத்தனை அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், அடாவடித்தனங்களை எதிர்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை காப்பாற்றி வைத்திருந்த போராடி ஐக்கிய தேசிய கட்சியின் அடையாளத்தை அந்த மாவட்டத்திலே நிலைநிறுத்திய ஒரு தலைமைதான் இன்று இந்த நாட்டின் ஆட்சி கதிரைக்கு பிரதானமான பதவிக்கு வேட்பாளர் ஆக எங்களுக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த ஆர் பிரேமதாசவை ஜனாதிபதி கதிரையை அமர்த்தியது அஷ்ரப் என்கிற ஆளுமை. எங்களுடைய மறைந்த தலைவருடைய மறைமுக ஆதரவினால் ஜனாதிபதி ஆக்கப்பட்ட ஆர் பிரேமதாசவை போல இந்த சஜித் பிரேமதாசவை அஷ்ரஃபுடைய சீடன் இந்த தலைமை சஜித் பிரேமதாசவை எவ்வாறு அஷ்ரப் ஆர் பிரேமதாசவை ஜனாதிபதி ஆக்கினாரோ சஜித் பிரேமதாசவை ஆட்சி கதிரையிலே அமர்த்துவதுதான் நாங்கள் அமைதி கொள்வோம். விசேஷமாக பெருந்தோட்டத்துறையை சார்ந்த மக்களுக்கு இன்று தெரியும் யார் தேவை, யாரை ஜனாதிபதி ஆக்குவோம், இன்று மக்களுடைய பொருளாதார நிலை என்ன என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். அமைச்சர் திகாம்பரம் போன்றவர்கள் இவ்வளவு காலம் ஒரு சதத்தை கூட அவர் எங்களுடைய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை. யாராக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை, எமது மக்களுக்கு நன்மை ஏற்படுமானால் அதை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்கும். இது திகாம்பரம் அவர்களுக்கு தெரியும். கௌரவ அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் இம்முறை அவர் பாரிய தோல்வியை அடைய போகின்றார் என்று, அதை சமாளிப்பதற்காகவும் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் எங்கள் மீது பழி சுமத்துகின்றார். ஆனால் மக்கள் இதற்கு தகுந்த பாடம் புகற்றுவார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதோடு அவர்களோடு ஒட்டி கொண்டிருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்றவர்களுக்கு இப்போதான் நல்லாட்சியின் குறை தெரிகிறது. நல்லாட்சியின் குறை காணும் ஆரம்பங்கள் தொண்டமான அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். 4 வருடமாக நல்லாட்சி அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தது. நீங்கள் இருவரும், நீங்களும் முத்துசுவலிங்கம் ஆகிய இருவரும் ஏன் உட்கார்ந்து கொண்டு வாய் மூடி மௌனிகளாக அந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு அளித்தீர்கள்? இந்த நல்லாட்சியை குறை கூறிக்கொண்டு நீங்கள் கொண்டு வரப்போகின்ற கோத்தபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு தனியான ஒரு அபிவிருத்தி திட்டத்தை கொண்டு வருவதாக சொல்லி இருக்கிறீர்கள், யார் நம்புவது? உங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச அவர்களை தலைவர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து வந்த பொழுது மிக தெளிவாக நாங்கள் பேசினோம். நாட்டின் முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்டு உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசினோம். கல்விசேதமாக கல்முனை விவகாரத்தை நான் தெளிவாக சொன்னேன். தீர்க்கமான ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்த பொழுது அவர் அதனை கேள்வியாக அதனை செவிமடுத்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ரால் ஃபக்கீம் என்ற மனிதர் துணிச்சலாக ரணிலுடன் போத்து கடித்தால் சொன்னார், நீங்கள் போட்டியிட கூடாது, சஜிதை போடுங்கள் என்று. வேட்பாளரை பொருட்படுத்த பொழுது சிங்கள மக்கள் மத்தியில் இருந்த பிரபலியை 24 வீதம். ஆனால் அவருடைய இந்த தேர்தல் வெயுகத்தை வெற்றி வெயுகத்தை என்று தமிழ் முஸ்லிம் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் தலைகீழாக புரட்டி போட்டிருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வொன்றை நாங்கள் கிழக்கு மண்ணிலே பதிவு செய்திருக்கின்றோம். இந்த கிழக்கின் ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகள் எனும் பொழுது 10 கட்சிகள் ஒரே இடத்திலே ஒன்றிணைந்திருப்பது வரவேற்கக்கூடிய விடயமாக பார்க்கும். இந்த அடிப்படையில் இன்று குறிப்பாக கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், தேவைப்பாடுகள் போன்ற விடயங்களையும் கருத்தில் கொண்டு, அத்துடன் இலங்கை தீவில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய நலனையும் அவர்களுடைய பிரச்சனை தேவைகளையும் கருத்தில் கொண்டு இன்று நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தலைமையிலான ஜனாதிபதி வேட்பாளர் கௌரவ கோத்தாபய ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக தீர்மானித்திருக்கின்றோம். சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஜனாதிபதிக்கு மா ஜயவேவா. எனக்கும் ஆசை அவரை ஜனாதிபதியாக்கி பார்க்க வேண்டும் என்று. உங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் செய்து தர வேண்டும் என்று வாக்குறுதி தந்தவர்கள், உங்களுடைய பார்வையை, உங்களுடைய வேர்வையை, உங்களுடைய பிரதேசத்தின் புழுதி வாசத்தை அறிந்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் தீர்மானித்தோம். இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுகிறோம், அன்னத்துக்கு வாக்களிக்கிறது. எனது அன்புக்குரியவர்களே, காத்தாங்குடி சமூகமே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், சாரி ஹிஸ்புல்லா அவர்கள் இந்த தேர்தலிலே நேரடியாக கோத்தபாய ராஜபக்சவை ஆதரிப்பதாக களமிறங்கியிருந்தால் அவரை பற்றி நாங்கள் இவ்வளவு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் காத்தாங்குடி இந்த புனிதமான நகரம், இந்த புனிதமான மண்ணிலே வாழ்கிற மக்கள், கிழக்கு மாகாணத்திலே வாழ்கிற முஸ்லீம்கள், இந்த நாட்டிலே வாழ்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் மனிதர்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர் ஒட்டகத்திலே கேலி கூத்து காட்ட முனைப்பதை எங்களால் அவரை மன்னிக்க முடியாது. சமீபத்தில் 5 கட்சிகள் கூட்டம் சொல்லி ஒரு செய்தி ஒன்றை பார்த்தன, அது ஏதும் புதிய கூட்டாக தெரிய இல்லை. எல்லாரும் ஏற்கனவே
ஒரு கூட்டுக்குள்ள கூத்தாக இருந்தவர். நவீர நோக்கம் மக்கள் மத்தியில இழந்து வர தங்களுடைய செல்வாக்க மீண்டும் தூக்கி நிறுத்துவதுதான் நவீர நோக்கமே ஒழிய அதுல எந்த வகையான மக்கள் நலனும் இல்லை. ஆனால் நாங்கள் அதிலிருந்து வேறுபட்டதாக மக்கள் வெல்ல வேண்டும் என்றதான் எங்களுடைய நோக்கம். அவ இந்த வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவனுடைய வேட்பாளரைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்கிறோம். கோட்டாபய ராஜபக்ச வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளுடன் பேச தயாராக இல்லையாயின் அவருக்கு வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை கேட்பதற்கு எத்தகைய அருகதையும் கிடையாது என்று இபிஆர்எல்எஃப் அமைப்பின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இரண்டு நாட்களுக்கு முன்பு கோத்தபாய ராஜபக்ச போன்றோர் பத்திரிகைகள் மாநாட்டை நடாத்தி அந்த பத்திரிகைகள் மாநாட்டில் தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளுக்கு விரோதமாக பேசிய பேச்சுக்கள் கூட தமிழ் மக்கள் மத்தியில் மிக கோபமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அவருடைய பதில்கள் என்பது அமைந்திருந்தது என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூற வேண்டும். தமிழ் மக்களது கோரிக்கைகளை குறைந்தபட்சம் இருந்து பேசுவதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? அவர்களுடன் கூட்டாக இருக்கக்கூடிய விமல் வீரவன்ச போன்றவர்கள் தமிழ் கட்சிகளுடன் தாங்கள் பேச தயாராக இல்லை என்ற தோரணையில் கூட அந்த கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. அடுத்த ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் இதற்கு ஏதாவது முடிவுகள் ஏற்படுகிறதா என்பதை பார்த்து நிச்சயமாக மக்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வருமனே ஜனாதிபதி தேர்தலில் சில கோரிக்கைகளை முன்வைத்து அதனை நாங்கள் தமிழ் மக்களுக்கு சாதகமாக பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை காண்பதற்கான ஒரு கூட்டை தவிர வேறு எதுவும் கிடையாது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்குப்பதிவு இதுவரும் 31ஆம் தேதியும் நவம்பர் 1ஆம் தேதியும் இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பதற்காக குறிப்பிட்ட தினங்களில் சேவை புரியும் இடங்களில் அதற்கான வசதிகளை ஏற்படுத்துமாறு தெரிவத்தாட்சி அதிகாரிகளூடாக சகல அத்தாட்சிப்படுத்தும் அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் மாவட்ட செயலகங்களிலும் தபால் மூல வாக்களிப்பு நவம்பர் 4ஆம் 5ஆம் தேதிகளில் இடம்பெறும். அந்த தேதிகளில் தவிர்க்க முடியாத காரணங்களால் தபால் மூல வாக்களிக்க முடியாமல் போனவர்களுக்கு நவம்பர் 7ஆம் தேதி காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை தபால் மூல வாக்களிக்க முடியும். இதனுடன் தொடர்பான அத்தாட்சி அதிகாரிகள் அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இதற்கான வசதிகளை செய்து கொள்ள முடியும். தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பணியாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு தபால் மூல வாக்களிக்க நவம்பர் 7ஆம் தேதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இனி தமிழ் செய்திகளின் தொகுப்பு. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் சிவில் பாதுகாப்பு படையினரால் கைத்தறி நெசவு தொழிற்சாலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அங்கிருந்த நெசவு தொழிற்சாலையில் 2 மில்லியன் ரூபாய் செலவில் உரிய உபகரணங்களும் பொருத்தப்பட்டுள்ளது. புனர்வாழ்வளிக்கப்பட்ட எல்டிடி உறுப்பினர்கள் பலருக்கு இங்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. அரசியல் பெருமர்கள் உட்பட பாதுகாப்பு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு விசுவமடு சிவில் பாதுகாப்பு பிரிவினரால் தேவிபுரம் பகுதியில் மாதிரி பண்ணை ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பண்ணையில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் பலர் பணிபுரிந்து வருகின்றனர். இதனை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் சிவில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். டெங்கு காய்ச்சலினால் ஓட்டமாவடி காவத்துமுனை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மௌலவி புகாரி முகமது அக்சன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார். டெங்கு காய்ச்சல் காரணமாக அவர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தபோதும் அது பலனளிக்கவில்லை. ஓட்டமாவடி பொது சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் இதுவரை ஜனவரி தொடக்கம் அக்டோபர் வரை டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்ட 42 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது பருவப்பெய்ச்சி மழை பெய்து வருவதனால் அங்கு டெங்கு நோயின் தாக்கம் மேலும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். இலங்கையில் ஜனநாயகமும் மனித உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நெதர்லாந்து வெளிவிவகார அமைச்சர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பில் தெரிவிப்பு. இம்முறை ஜனாதிபதி தேர்தல் தபால் மூல வாக்குப்பதிவு இதுவரும் 31ஆம் தேதியும் நவம்பர் 1ஆம் தேதியும் இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு.
கடந்த பொது தேர்தலின் போது ஹிஸ்புல்லாவின் குண்டர்களால் தமது கட்சிக்காரர்கள் தாக்கப்பட்ட வேளை பாதிக்கப்பட்ட மக்களுடன் தனது சந்திப்பு தொடர்பான ஒளிநாடாவை வைத்துக் கொண்டு பயங்கரவாதி ஜஹ்ரானுடன் தன்னை தொடர்பு படுத்திய ஊடகங்கள் தொடர்பில் அமைச்சர் ரவ் ஹக்கீம் கடும் கண்டனம். ஜஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கியமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்லவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்போவதாக பிரதியமைச்சர் நளின் பண்டார தெரிவிப்பு. திட்டமிட்டவாறு இம்மாதம் 31ஆம் தேதி பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் என்று பிரெக்ஸிட் செயலாளர் தெரிவிப்பு. இத்துடன் தேசிய செய்தி ஒளிபரப்பு முடிவடைகின்றன. நாம் என்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களை கவனம் செலுத்த காத்திருக்கிறோம் என்பதை மகிழ்வுடன் அறிவித்திருக்கிறோம். வணக்கம்.